பல்லாப்பு இந்த பூஜையில் நம்ம இப்போ கலந்துருக்கோம். இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்கள், பவர் சார் மற்றும் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பொல்லாப்பு படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஃபிலிமு, ஒரு போலீஸ் கதை. ஏற்கனவே அவர் ஒரு ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, அது அவர் நடிச்சிருக்காரு. இதில் வந்து இயக்குனராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. என்னை வந்து கேட்டார், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னார். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் ஆக்சுவலாக ஃபைட் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நான் சொந்தமாக படம் ப்ரொடியூஸ் டைரக்ட் பண்ணியிருக்கனால என்னால் முடியல, டைம் இல்லைன்னு சொன்னேன். எப்படியா பண்ணி கொடுங்க அப்படின்னா, எனக்கு சொந்தக்காரர் அவர், நான் பண்ணித்தர ஒத்துக்கிட்டேன். கதை மிக அற்புதமான கதை, ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனாக நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி ஒரிஜினல் ஃபைட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில். இப்போ தான் சிஜி ஒர்க்கில் அப்படி இப்படி கிராபிக்ஸில் எல்லாம் ஃபைட் பண்ணுறதுனால இதில் வந்து ஒரு அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நிச்சயமாக திரைப்படத்தில் வந்து நிற்க வைக்கணுங்கிறது என்னோடய முழு எண்ணமாக இருக்குது. அவரும் அதான் கேட்டுக்கிட்டார், என்ன நாள் என்ன டைமுங்களாம் தேவையில்லைங்க, எனக்கு நல்லா எடுத்து கொடுங்க. சரி ஓகே, நானும் வந்து சரி பண்ணலாம், வயசாகிடுச்சு நினச்சிருவாங்களே எல்லோரும், யங்ஸ்டராக திருப்பியும் ஒரு சேலஞ்ச் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். நிச்சயமாக பொல்லாப்பு மிக மிகப்பெரிய ஹிட்டு படமாக, ஒரு போலீஸை பற்றி ஒரு புது கதை, அதாவது மூன்று முகம், என் கடமை, இந்த மாதிரி காக்கி சட்டை, அந்த மாதிரி லைனில் இது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாகவும் ஒரு பெரிய வெற்றி படமாகவும் நிச்சயமாக வரும். இப்போ வந்து ஒரு புது நல்ல நடிச்சு எக்ஸ்பீரியன்ஸான ஹீரோக்கே ஃபைட் சீன்னாவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் இவர் வந்து புது கதாநாயகன், இதில் வந்து ஃபைட் சீன்கெலாம் வந்துட்டு எப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? இல்லை, ஆல்ரெடி அவர் ஃபைட் பண்ணுவார், ஏற்கனவே ஒரு படம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் என்கிட்ட வந்து கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு இருந்தார் ஃபைட்டு, அதனால் ஒரு கஷ்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்க கேமரா டெக்னிக்கலுக்கு ஃபைட்டு கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம திறமையாக எடுக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் உங்களை மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இல்லை, எல்லாமே வித்தியாசமான ஃபைட்டு. ஒரு ஃபைட்டு சிலம்ப ஃபைட் எடுக்கிறோம், ஏன்னா நான் அதில் ஸ்பெஷலிங்கில் சிலம்ப ஃபைட் எடுக்கிறோம். ஒரு கராட்டை ஃபைட் எடுக்கிறோம், ஒரு வந்து மற்போர் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு, அது மாதிரி வித்தியாசமான ஃபைட்டு. நல்ல சீக்வன்ஸ் கதைகள் வந்து நல்ல கதை, எனக்கு அதில் வந்து விளையாடுறதுக்கான நிறைய சந்தர்ப்பமும் என்னோடய திறமையை காமிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கனால தான் நான் அதை ஒத்துக்கிட்டேன். நிச்சயமாக ரொம்ப நல்ல வெற்றி படமாக அமையும் அதில். எனக்கு என்னமோ புதுசாக இப்போ திருப்பி அந்த எனக்கு இந்த பூஜையில் கதை, எத்தனையோ பூஜையில் நம்ம வாரத்தில் ரெண்டு பூஜை கதை கலந்துக்கிட்டால் கூட இன்றைக்கி கலங்குறது எனக்கு கலந்துக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஏதோ நம்ம புதுசாக ஒரு படம் பண்ணுறப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்மையிலே நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த எண்ணம் உருவாகிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம 1600 படம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கி புது படமாக நினச்சி இதை எனக்கு புதுப்படமாகவே நான் எப்படி வந்து இந்தி படம் மீனா பஜாரம் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அந்த மாதிரி சிரமம் எடுத்து இன்றைக்கி இருக்க டெக்னிக்கலை வச்சு மிக பிரம்மாண்டமாக அந்த ஃபைட் எடுத்து கொடுப்பேன். ஆமாம், இந்த படம் அட்வான்ஸ் வாங்கினா அடுத்த நிமிஷமே இன்னொரு படம் தேனி, இது தென்காசி நாளைக்கு போகிறேன். அட்வான்ஸு தான் முதல்ல வாங்கினேன், எப்படியோ தெரிஞ்சு அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டாங்க, அதனால் நாளைக்கு தென்காசி போகிறேன். ஸோ அது மாதிரி இன்னொரு படம் வந்து கிடச்சிருக்கு. ஒரு இது வந்து ஒரு 20 நாள் ஆகும், இந்த படத்துக்கு மட்டும்தான் 20 நாள் ஆகும். ஆமாம், ஏன்னா அப்படி சீக்வன்ஸ் அது. ஒரு ஃபைட்டுக்கு 20 நாள் ஆக, மொத்தம் 5 ஃபைட்டுக்கும். எப்படி வந்திருக்கு சார்? இல்லை, இனி தான் எடுக்க போகிறோம். ஆமாம் ஆமாம், பூஜை தான் இன்றைக்கி, இனி தான் எடுக்க போகிறோம். இல்லை இல்லை இல்லை, இன்ன இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை, ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் பேரை போட்டாலே மதுரைக்கு அந்த பக்கம் ஒரே கைத்தட்டி தட்டுவாங்கன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. நானும் தேட்டரில் தூத்துக்குள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது என் பேரை போட்டதே கைத்தட்டியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம், அவர் மூலியமாக வந்ததுனால தான் எனக்கு இந்த பாக்கியம் நினைக்கிறேன். மீண்டும் வந்து இப்போ என் பையன் வந்து சூர்யா படம் பண்ணால், இப்போ இன்னொரு படம் பண்ணி, இப்போ இந்தியாங்கிற படமும் அதுவும் ரிலீஸ் ஆக போகுது, நான் டைரக்ட் பண்ணி தயாரிக்கிற படம். இப்போ வந்து இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு மீண்டும் ஒரு 1000 படம் பண்ணுவேன், அந்தளவு என் நம்பிக்கை இருக்குது. அதான் இப்போ போகிறேன், நாளைக்கு போகிற படம் நடிக்கிறேன், மெயின் வில்லன் ப்ளஸ் ஃபைட். ஆமாம், இப்போ நாளைக்கு போகிற படம் அதான். அதில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட விவசாய படம், அப்போ அந்த படத்தை அப்படியே எடுக்கிறாங்க. நாமக்கல் எம்ஜிஆர் அப்படிங்கிற அவர் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பாங்க, அவங்க தான் ஹீரோ, நான் வந்து அந்த நம்பியார் கேரக்டர் பண்ணுறேன். ஆமாம், அது ஃபுல்லாக அது பண்ணுறேன். ஒரு 5 நாள் சீனும் ஒரு 7 நாள் ஃபைட்டும், போய்ட்டு ஒரு ஒரு 2 வாரம் கழிச்சு தான் வரும் சென்னைக்கு. இல்லை, உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நேரத்து தான் விவசாயி திருப்பி ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன், அவர் மாதிரி நடிக்க முடியுதுன்னு தெரியல, ஆனால் நடிப்பேன். நன்றி.